வணக்கத்திற்குரிய கிரீன் பைந்தமிழ் தொலைக்காட்சியின் இனிய தமிழ் நெஞ்சங்களே, அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய சங்கத்தமிழ் அமுதத்தில் குறுந்தொகையின் 253வது பாடலை காணலாம் என்று கருதுகின்றேன். இந்த பாடலை பாடிய புலவர் பூங்கண்ணனார் என்பவர். இங்கே அவர் சொன்ன துறை பிரிவிடை தோழி வற்புறுத்தியது என்று ஆசிரியர் அமைத்திருக்கிறார். இதனுடைய பொருள் என்ன என்று சொன்னால், கற்பு காலத்தில் அதாவது தலைவன் தலைவியை திருமணம் செய்து இல்லறம் நடத்துகின்ற அந்த காலத்தில் பொருளுக்காக அந்த தலைவன் பிரிந்து சென்றிருக்கின்றான். அப்படி பிரிந்து சென்ற தலைவன் இந்த தலைவியினுடைய துன்பத்தை சற்றும் யாரும் சொல்லி கேட்பதற்கான சூழ்நிலை இல்லை. ஆகையினாலே நெடுங்காலம் அவன் திரும்பி வராமல் இருக்கின்றான். அப்படிப்பட்ட நேரத்தில் தலைவியை பார்த்து தோழி ஆறுதல் சொல்லுகிறாள். அப்படி ஆறுதல் சொல்லியதைத்தான் இங்கே பாடலில் ஆசிரியர் அமைத்திருக்கிறார். ஆக பிரிவிடை வருந்திய தோழியை நோக்கி, தலைவன் உன்னுடைய நிலைமையை இன்னும் அவன் உணர்ந்திலன், அவன் உன்னை பற்றி இன்னும் உன்னுடைய துன்பத்தை தெரியவில்லை. ஆகையினால அப்படி உன்னுடைய துன்பம் அவனுக்கு தெரியும் என்று சொன்னால் அவன் சென்றிருக்கின்ற அந்த செயல் முடிந்தாலும் முடியாவிட்டாலும் உடனே உன்னை பார்ப்பதற்கு திரும்பி வந்து விடுவார் என்று சொல்வதாக இங்கே தோழி சொல்வதாக ஆசிரியர் அமைத்திருக்கின்றார். அந்த பாடலை சொல்லி அதனுடைய பொருளை காண்போம். கேளார் ஆகுவர் தோழி, கேட்பின் விழுமீது கழிவதாயினும் நெகிழ் நூல் பூச்சேர் அணையில் பெருங்கவின் தொலைத்த நின் நாள் துயர் நின் நாள் துயர் கெட பின் நீடலர் மாதோ ஒலிகளை நிவந்த ஒங்குமலை சாரல் புலிபுகா உறுத்த புலவு நாறு கல் அலை ஆறு செல்மாக்கள் சேர்க்கும் கோடு உயர் பிறங்கள் மலை இறந்தோரே என்று சொல்லுகிறார். சற்று கடுமையான சொற்கள் தான். ஏனென்றால் சங்கத்தமிழ் சொற்கள் என்று சொன்னாலே முதிர்ந்த சொற்கள், அதில் இந்த பாடல் அப்படி இருக்கிறது. நிதானமாக ஒவ்வொரு சொல்லாக பொருள் பார்ப்போம். தோழி என்று சொல்லுகிறார். ஆக தோழி என்று அழைப்பது தலைவியை. ஆக தலைவியை பார்த்து தோழி தோழி என்று அழைக்கிறாள். அழைத்து தோழி ஒலி கழை நிவந்த, கழைன்னா மூங்கில் அர்த்தம். ஆக நிவந்த என்றால் உயர்ந்து இருக்கின்ற என்று பொருள். ஒலி என்றால் ஒலி செய்கின்ற என்று பொருள். அப்போ எப்பொழுது ஒலி ஏற்படும்? ஒன்றோடு ஒன்று உராய்வதனாலே ஒலி ஏற்படுகின்ற மூங்கில்கள் நிவந்த ஓங்கி வளர்ந்திருக்கின்ற ஓங்கு மலை சாரல் உயர்ந்திருக்கின்ற மலைப்பக்கத்திலே. சாரல் என்றால் பக்கம், ஓங்கு மலைன்னா உயர்ந்த மலைப்பக்கத்திலே என்ன இருக்கிறது என்றால் ஒரு குகை இருக்கிறது. அந்த குகை எப்படிப்பட்ட குகை என்றால், புலி அந்த இடத்திலே தங்கியிருந்து அங்கே தனக்குரிய வேட்டையாடி வந்த மிருகத்தை உண்டுவிட்டு மிச்சம் மீதத்தை எல்லாம் அங்கே போட்டுவிட்டு அந்த குகையை விட்டு வெளியே சென்றிருக்கின்ற ஒரு குகை. அதான் புலி புகா உறுத்த புலவு நாறு கல் அலை. புலி தனக்குரிய உணவை செலுத்தி வைத்திருக்கின்ற புலால் நாற்றம் கமழ்கின்ற கல் குகை. அதை தவிர அங்கே அந்த பாலைவனத்து வழியில் செல்வோருக்கு தங்குவதற்கு ஒரு இடம் இல்லை. ஆகையினாலே புலி தன்னுடைய அந்த வேட்டையாடிய மிருகத்தை உண்டு எஞ்சி இருக்கின்ற அந்த பகுதிகளெல்லாம் அப்படியே போட்டுவிட்டு சென்றிருக்கின்ற ஒரு குகை. அந்த குகையிலே ஆறு செல் மாக்கள் சேர்க்கும் அந்த வழியிலே செல்லக்கூடிய மனிதர்கள் தங்க வேண்டிய நிலை இருக்கிறது. அப்படிப்பட்ட கோடு உயர் பிறங்கள் மலை, அப்படிப்பட்ட சிகரங்கள் உயர்ந்திருக்கின்ற பக்கமலை பக்க சரிவுகளை உடைய மலைகளை. ஆக கோடு உயர் பிறங்கள் மலைனா பக்க சரிவுகள் உடைய சிகரங்கள் மிகுந்திருக்கின்ற அந்த மலைகளை இறந்தோர் என்றால் கடந்து சென்றோர் என்று பொருள். ஆக இறத்தல் என்ற சொல்லுக்கு இங்கே பொருள் கடந்து செல்லுதல் என்று பொருள். இறந்தோர் என்றால் அந்த குகைகளையெல்லாம் கடந்து சென்ற நம்முடைய தலைவன். கேளாராகுவர், உன்னுடைய துயரம் என்னவென்று இதுவரை யாரிடத்தும் அவர் கேட்காமல் இருக்கிறார். கேட்பின், அப்படி ஒருவேளை அவர் கேட்டிருப்பார் என்று சொன்னால் விழுமீது கழிவதாயினும்,
சிறந்த பொருள் தான் தேடச் சென்ற அந்த பொருள் கிடைக்காமல் போய்விட்டாலும் கூட நெகிழ்நூல் பூ சேர் அணையில் நெகிழ்ந்த நூலால் கட்டப்பட்ட மலர் மாலைகள் சேர்ந்த படுக்கை இடத்தே நீ இருந்து வருந்தி கொண்டிருக்கின்ற உன்னுடைய நிலையை அவள் கேள்விப்பட்டிருப்பார் என்று வைத்துக்கொள். ஏனென்றால் அதனாலே தலைவன் பிரிவினால என்னாச்சு, உனக்கு பெருங்கவின் தொலைந்த நின் ஆக கவின் என்றால் அழகுன்னு அர்த்தம், பெரிய அழகு நீங்கிய உனது நின் அப்படின்னா உனது நாள் துயர் இக்காலத்தில் ஏற்படுகின்ற துயரம் ஆக தலைவனை பிரிந்திருப்பதாலே ஏற்படுகின்ற துயரமானது கெட கெடுமாறு பின் நீடலர் மேலும் தாமதிக்காமல் அவர் வந்து சேர்வார். ஆக நீ தனிமை துயரத்தாலே அங்கே பள்ளியிடத்து படுக்கையிலே கிடந்து வருந்தி கொண்டிருக்கிறாய், உன்னுடைய அழகு மிகவும் குறைந்து போய்விட்டது என்ற செய்தியை அவர் கேள்விப்படவில்லை. கேட்டிருந்தார் இந்நேரம் தான் தேடக்கூடிய பொருள் கிடைக்கவில்லை என்றாலும் அவர் திரும்பி வந்திருப்பார். ஆகையினாலே உன்னை பற்றி அவர் கேட்காததுதான் அவர் காலம் நீட்டிப்பதற்கு காரணம். ஆகையினாலே நான் தூதுவிட்டு நின்னுடைய துயர்நிலை அறிவித்து அவரை மீளச் செய்வதற்கு உரிய ஏற்பாட்டை நான் செய்கின்றேன் என்பதாக இங்கே ஒரு குறிப்பை தோழி அமைத்திருக்கிறாள். ஆகையினாலே தலைவன் செல்லக்கூடிய பாதை எப்படிப்பட்ட பாதை என்றால் மூங்கில்கள் ஒன்றோடொன்று உரசுகின்ற உயர்ந்த மலைச்சிகரங்கள் உடைய பகுதி. அங்கே குகைகள் இருக்கின்றன. அந்த குகைகளிலே புலியானது தன்னுடைய இரையை வைத்து தின்றுவிட்டு எங்கும் புலால் நாற்றம் கமழ்கின்ற குகை. ஆக அதில் வழியிலே செல்வோர் அதில் தான் தங்கிச் செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட அந்த மலைச்சிகரங்களையெல்லாம் கடந்து சென்றவர் நம்முடைய தலைவர். அவர் சென்றவர் பொருள் தேடுவதற்காகத்தான் சென்றிருக்கிறார். ஆனால் நீ இங்கே பூஞ்சேக்கையிலே மிகவும் துன்பம் பட்டு கொண்டிருக்கிறாய், நீ தனிமை துயரத்தினாலே உன்னுடைய அழகு கெட்டு இருக்கிறது என்பதை அவர் செவிக்கு எட்டவில்லை. அவர் செவிக்கு எட்டி இருந்தால் தான் சென்ற அந்த பொருள் தேடல் என்பது முடியாமல் இருந்தாலும் மீண்டும் அவர் வந்து விடுவார் என்று சொல்லி தலைவியை ஆறுதல் சொல்லுகிறாள். அடுத்து அப்படி உனக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படும் வேண்டும் என்று சொன்னால் நான் ஒரு தூது விட்டு பார்த்தாவது உன்னுடைய நிலையை அவருக்கு சொல்லி அவரை மிக விரைவாக வருவதற்கு ஏற்பாடு செய்கிறேன் என்பதாக சொல்லி முடிப்பதாக இங்கே ஆசிரியர் பூங்கண்ணன் சொல்லுகிறார். மீண்டும் அந்த பாடலை படிக்கின்றேன். கேளார் ஆகுவர் தோழி கேட்பின் விழுமீது கழிவதாயினும் நெகிழ் நூல் அப்படின்னா நெகிழ்ந்திருக்கின்ற நூல், அந்த நூலிலே பூ கட்டியிருக்கிறாங்க. ஏன்னா இப்பொழுதும் கூட அந்த வாழையினார் இல்லாமல் நூலில் பூ கட்டுகின்ற பழக்கத்தை இன்றைக்கு நாம் காணலாம். அப்போ சங்ககாலத்திலேயே தளர்ந்திருக்கின்ற நூலிலே அந்த பூக்களை தொடுத்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது. ஆக விழுமீது கழிவதாயினும் நெகிழ் நூல் பூச்சேர் அணையில், பூச்சேர் அணை அணைனா அமளின்னு அர்த்தம், படுக்கைன்னு அர்த்தம், பூச்சேர் அணையில் பெருங்கவின் தொலைத்த உன்னுடைய பேரழகை தொலைத்து இருக்கின்ற பூச்சேர் அணையில் பெருங்கவின் தொலைத்த நின் நாள் துயர், இந்த நாளிலே நீ அடைகின்ற துன்பம்னு அர்த்தம், அதான் நாள் துயர் கெட உன்னுடைய அழகு கெட பின் நீடலர் மாதோ. ஆக அதற்கு பின்னாலே அதை கேள்விப்பட்டால் அவர் நீட்டித்து அங்கே இருக்க மாட்டார். மாதோ என்பது அசைநிலை, அதற்கு பொருள் இல்லை. நாள் துயர் கெட பின் நீடலர் மாதோ. ஒலிகழை நிவந்த கழைன மூங்கில், ஒலிகழை நிவந்த ஓங்குமலை சாரல் புலி புகா உறுத்த புலவு நாறு கல் அலை, அலைன்னு சொன்னா குகைன்னு அர்த்தம், கல் அலைனா கற்குகை, புலி புகா உறுத்த புலவு நாறு கல்லறை ஆறு செல்மாக்கள் சேர்க்கும் கோடுயர் பிறங்கள் மலை இறந்தோரே. மீண்டும் அந்த பாடலை சொல்கிறேன். கேளாராகுவர் தோழி கேட்பின் விழுமீது கழிவதாயினும் நெகிழ்நூல் பூச்சேர் அணையில் பெருங்கவின் தொலைத்தனின் நாள் துயர் கெட பின் நீடலர் மாதோ. ஒலிகழை நிவந்த ஒங்குமலை சாரல் புலிபுகா உறுத்த புலவு நாறு கல்லலை ஆறு செல் மாக்கள் சேர்க்கும் கோடுயர் பிறங்கள் மலை இறந்தோரே. ஆக பூங்கண்ணனாருடைய அருமையான பாடல் இந்த சங்கத்தமிழ் அமுதத்தை பருகுவோம் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.